हेलो फ्रेंड्स, वेलकम टू सोफीस क्राफ्ट। इनकी वीडियो मूलमा तुरमा उम सोषम इनकी ना वो बाटिल आट पड़ी काटपो चिना बाटिल्स बाटिल्स ना कल मेल फेविकॉल तुम सर कलव ना अल्ले पड़पे फेविकॉलो तं सो अब डल्यूट पड़ेना कुछ तिन्न आम अटिल मेल अल्ले पड़े रोम ईसिया मेल टिश्यू पेपर नाम पड़पो टिश्यू पेपर पे फा मूड़े अद वाक वेट पड़पो अद्रम सलीम क्ल वे फ्लास् से नाम वो अच्छे कुछ एट मणि ने नाम ड्रई आगे वेपर अई आन तुरम अंद बाटिल मेल नाम से अब मुझु करुप कलर अक्रिलिक पेंट नाम पूसपर पूसी अंदम मेटालिक अक्रिलिक मेटालिक ब्रॉन्स कलर फुला नाम अप्ले पड़पर इत ना पड़े उंगे ना पेसपोर अब क्ले सब एक्स्ट्रा इंफर्मेशन उंगकूट शेर पड़नों नूस्फुला नो विधान मण कली मणुर विधान मण इनमें कण वो पेरुप सी इला नोत मणिल वो नम एनो विधान नम्बर से मान बोमे मारे नम्बर இந்தியாவுல மட்டுமல்ல உலகமெங்கும் இந்த க்ளேனால களிமண்ணால செய்யப்பட்ட பொருட்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. நிறைய குடும்பங்களோட வாழ்வாதாரம் இத சார்ந்து தான் இருக்குது. இந்த க்ளே வந்து நிறைய விதம் படும். அதாவது இயற்கையா கிடைக்கிற க்ளேயோட நிறைய ரசாயன பொருட்களை சேர்த்து புதிய க்ளே விதங்களை உருவாக்கி இருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா ஏர் ட்ரை க்ளே அப்படின்னு இருக்கு. அந்த ஏர் ட்ரை க்ளே தான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு ஏர் ட்ரை க்ளே பெவிக்ரிலோட மோல்டு ஏர் ட்ரை க்ளே. அடுத்தது பேப்பர் க்ளேன்னு இருக்குது, பாலிமர் க்ளே இருக்குது, ஃபயர் க்ளே இருக்குது, டெரக்கோட்டா க்ளே அப்படின்னு இருக்குது. அந்த டெரக்கோட்டா க்ளேங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமப்புறங்களில் நிறைய கோயில்கள் இருக்கும். அந்த கோயில்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய குதிரை சிலைகள், பெரிய தெய்வங்களோட சிலைகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த டெரக்கோட்டாவில் பண்ணுறது தான். அதே பேர பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் போனோன்னா ரிசார்ட்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த ரிசப்ஷனெல்லாம் பெரிய பெரிய பாட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் டெரக்கோட்டா க்ளேயால் பண்ணது தான். சரி, ஓகே. இன்றைக்கி நான் வந்து என்ன மாதிரி, நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த க்ளேயை யூஸ் பண்ணி எல்லா நாளையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த க்ளேயை நான் யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது மாடல்ஸ் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த ஒருத்தரை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அவர் யார் அப்படின்னு சொன்னால் வில்லியம் ஹார்பர்ட் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் தான் இந்த க்ளேயை வந்துட்டு இன்வென்ட் பண்ணார், உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அவர் வந்து 1897 வருஷம் இதை வந்து உருவாக்கினாராம். இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பக்கலைஞர். இவர் வந்து சிற்பக்கலையை அநேகத்தை சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். இவர் கீழே படிக்கிற பிள்ளைங்க வந்து அந்த சிற்பம் செய்யும்போது ரொம்ப தெரியாமல் உளியை வச்சு ஓங்கி அடிக்கும்போது அந்த கற்கள் சிதறும் போது அந்த இடத்துல சில சில குழிகள் மாதிரி வந்துடும். அந்த குழிகளை அடைப்பதற்காக இவர் என்ன பண்ணாராம், களிமண்ணை வச்சு க்ளேமான் இந்த க்ளேயை உருவாக்கியிருக்கிறாரு. அது அந்த டைமில். அதுக்கப்புறம் 1930s பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் மோட்டார் கம்பெனியில் ஹார்லி ஏர்ல் அப்படிங்கிற ஒரு ஆட்டோமொபைல் டிசைனர் தான் என்ன பண்ணினாரா, இந்த க்ளே மாடலிங்கை கொண்டு வந்தார். எது எப்படி கொண்டு வந்தார்னா, இந்த க்ளேயை வச்சு கார்ஸை உருவாக்கினார். ஸோ அந்த மாதிரி இருந்தது தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நிறைய இடங்களுக்கு கடந்து போய் சிலைகள் செய்வதிலையும் மற்ற பொருட்கள் செய்வதிலையும் இப்போ இந்த மாதிரி கிராஃப்ட்லேயும் வந்துருக்கு. இந்த க்ளேயை வந்து பாட்டிலில் மட்டும் இல்லை, கேன்வஸில் நம்ம பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்துட்டு மட் பாட்டில் கூட நம்ம க்ளே ஒர்க் பண்ண முடியும். இந்த க்ளே பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு யோசிக்கிறீங்களா? ஒரு சிலருக்கு அது ஹாபி, ஒரு சில குறிப்பாக பிள்ளைங்க இதை கற்றுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களோட மோட்டர் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களோட நர்வ்ஸும் அவங்களோட போன்ஸும் நல்லா ஸ்ட்ரென்த்தனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட க்ரியேட்டிவிட்டி, அவங்களோட இமேஜினேஷனெல்லாம் வளர்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. மாத்திரம் இல்லை, சேர்ந்து ஒரு டீமாக செய்யும்போது அவங்களுக்குள்ள அந்த டீம் ஸ்பிரிட் வரும். இதை தான் ஒரு சில பெனிஃபிட்ஸ் நான் சொல்ல முடியும். அது மாத்திரம் இல்லை, இப்போ பெரியவங்க செஞ்சால் கூட நம்ம தாட்ஸ் எல்லாம் அதிலே போகும்போது மற்ற பிரச்சனைகள் நமக்கு தப்பு ஞாபகத்துக்கு வராது.
ஸோ இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களோட ஸ்டூடெண்ட் நான் ஷேர் பண்ணினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்கள், நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் சீக்கிரமாக நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பத்திரமாக இருங்க, மாஸ்க் போடுங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். See you again. Bye-bye. God bless you.